விரைவு செய்திகள். ஜப்பானுக்கான புதிய இந்திய தூதராக சிவி ஜார்ஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. 1993 IFS பணியில் சேர்ந்த இவர் தற்பொழுது இந்தியாவுக்கான குவைத் தூதராக செயல்பட்டு வருகிறார். இந்தியா ஜப்பான் இடையே நல்லுறவு நிலவும் சூழலில் புதிய தூதர் விரைவில் பொறுப்பேற்க உள்ளார். 10 வர்த்தக நிலக்கரி சுரங்கங்களின் இணைய வழியிலான ஏலம் இன்று தொடங்கியுள்ளது. இதற்கான தொழில்நுட்ப மதிப்பீடு முடிவடைந்ததைத் தொடர்ந்து வர்த்தக நிலக்கரி சுரங்கங்களுக்கான ஏலத்தில் பங்கேற்க நிலக்கரி அமைச்சகம் அழைப்பு விடுத்திருந்தது. இதுவரை 43 நிலக்கரி சுரங்கங்களை அத்துறைக்கான அமைச்சகம் ஏலம் விட்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் 50 மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். தீவிரவாத நடவடிக்கை, சமூக விரோதிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உள்ளிட்டோரை குறிவைத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் தில்லி ஆகிய இடங்களில் சோதனை நடத்தி வரும் தேசிய புலனாய்வு முகமை பாகிஸ்தான், கனடா, மலேசியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றி வந்த முனீஸ்வரநாத் பண்டாரி நேற்று ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக எம் துரைசாமி இன்று பதவியேற்றார். இதற்கான விழா உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. புதிய பொறுப்பு தலைமை நீதிபதி எம் துரைசாமிக்கு சக நீதிபதிகள் மற்றும் மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழகத்தின் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் இடம்பெற்ற கண்காட்சி நாமக்கல்லில் இன்று நிறைவுறுகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகமும் மத்திய மக்கள் தொடர்பகமும் இணைந்து விடுதலை அமிர்த பெருவிழாவையொட்டி நாமக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அறியப்படாத 140 சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த புகைப்படம் மற்றும் குறிப்புகளும் இடம்பெற்றுள்ள இந்த புகைப்பட கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவியரும் பொதுமக்களும் ஆர்வமுடன் பார்த்து வருகின்றனர். சென்னை திருப்பதி இடையே இன்று முதல் முன்பதிவில்லா விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என பயணிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன்படி சென்னையிலிருந்து காலை 9:50 புறப்படும் இந்த முன்பதிவில்லா விரைவு ரயில் பிற்பகல் 1:40 திருப்பதி சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் பவித்திர உற்சவத்தின் 7 நாளையொட்டி நம்பெருமாள் நெல் அளவை கண்டருளினார். ஆண்டுதோறும் ஆவணி புரட்டாசி மாதங்களில் பவித்திர உற்சவம் எனப்படும் நூலிழை திருநாள் 9 மிகச்சிறப்பாக நடைபெறும். தாயார் சந்நிதி சென்றடைந்த நம்பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர்.